வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரெங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 2007 தான் நான் முதலில் அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்கே சியாட்டில் நகரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் 2 எனக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அமெரிக்காவின் பெரிய சாலைகள், நீளமான கார்கள், பிரம்மாண்டமான பூங்காக்கள், காட்சி சாலைகள் இவையெல்லாம் என்னை மயக்கவில்லை. அங்கே என்னை மயக்கியது மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், சின்ன சின்ன விஷயங்களில் பொதிந்திருந்த வாழ்வியல் உண்மைகள்தான். அங்கே கற்ற சில பாடங்களை இப்பொழுது தான் நான் புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன். 2007 கூகுள் மேப்ஸ் போன்றவையெல்லாம் வந்திருக்கவில்லை. நான் அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர் என் நண்பர். அவர் ஒரு GPS கருவியை வைத்திருந்தார். சனி ஞாயிறு எங்காவது ஊர் சுற்ற கிளம்பினால் எந்த இடத்திற்கு போகிறோம் என்று அந்த GPS கருவியில் பதிவிட்டு விடுவார். அது எந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எதில் வேகமாக போக முடியும் போன்ற காரணிகளை கணித்து அந்த இடத்திற்கு சரியாக சீக்கிரமாக போகும் வழியை நமக்கு காட்டும். வழிகாட்டி என்று வந்துவிட்டாலே அதிலே வாழ்வியல் உண்மை வந்துவிடுகிறதே. அந்த GPS வழிகாட்டி கருவியிலும் ஒரு வாழ்வியல் உண்மை இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நானும் அந்த அதிகாரியும் அவருடைய நண்பரும் அவருடைய காரில் தொலைதூரத்தில் இருந்த ஒரு இடத்திற்கு சென்றிருந்தோம். அந்த கருவி துல்லியமாக வழியை காட்டி கொண்டிருந்தது. எனக்கு என்னவோ அந்த கருவியை கொஞ்சம் சீண்டி பார்த்தால் என்னவென்று தோன்றியது. நண்பரிடம் சொன்னேன், கருவி சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் என்ன ஆகும்? என்னது விதண்டாவாதமாக இருக்கிறது என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை, இப்பொழுது இந்த கருவி நம்மை வலது பக்கம் போ என்று சொல்கிறது. நாம் இடது பக்கம் போனோம் என்றால் என்ன ஆகும்? செய்தே பார்த்து விடலாமே. அடுத்த சந்திப்பில் கருவி காட்டிய வழிக்கு நேர் எதிர் திசையில் வண்டியை திருப்பினார் நண்பர். போகும் வழி நன்றாக தெரிந்த ஒரு மனிதர் காரில் நம்முடன் வந்து நமக்கு வழி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் போகச் சொல்லும் வழிக்கு நேர் எதிர் வழியில் நாம் போனோம் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? ஏயா, உனக்கு என்ன காது செகுடா? ரைட்டில் திரும்புன்னு கரடியாக கத்திட்டு இருக்கே, நீ மாட்டுக்கு லெஃப்டில் திரும்புகிற? நீங்கள் சொல்கிறத செய்யாமல் மாற்றி செஞ்சால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கலாம்னு வண்டியை ஒரு நிமிஷம் நிறுத்தியா என்று சொல்லி வண்டியிலிருந்து குதிக்காத குறையாக அவர் இறங்கி விடுவார். என்னையா சுத்த பைத்தியக்காரனாக இருக்க, முத்தரத்துக்குள்ளே போய் நல்ல டாக்டராக பாரு என்று துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி விடுவார். அந்த GPS கருவி அப்படி ஏதாவது செய்யப்போகிறதோ என்று கூட நான் யோசித்தேன். அது செய்யவில்லை. எதிர் வழியில் கொஞ்ச தூரம் போகும் வரை அது காஷ்ட மௌனத்தில் இருந்தது. பின் மீண்டும் உற்சாகமாக பேசத் தொடங்கியது. நான் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கான மாற்று வழியை சொல்லுகிறேன். அதில் 10 அதிகமாக பயணிக்க வேண்டும். பரவாயில்லை, அப்படியே செய்வோம் என்று சொன்னது. அடுத்த சில நிமிடங்களில் வேண்டுமென்றே அந்த நண்பர் கருவி காட்டிய வழியில் போகவில்லை. மீண்டும் சில நொடிகள் கருவி மௌனம் அனுஷ்டித்தது. பின் மாற்று வழி என்னவென்று சொல்லிக்கொண்டே வந்தது. 4-5 இப்படி நாங்கள் அந்த கருவியை கடுப்படித்த பின் அந்த கருவி வெறுத்து போய் சொன்னது, இப்பொழுது ஒரு யூ-டர்ன் எடுத்து பின்னால் செல்வது ஒன்றுதான் வழி, இல்லாவிட்டால் செல்ல வேண்டிய இலக்கை மாற்றுங்கள். இதில் அப்படி என்ன வாழ்வியல் பாடம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் என்ற முறையில் நமக்கு இளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் பொறுப்பு இருக்கிறது. கெட்ட பழக்கங்கள் கூடாது, கூடா நட்பு ஆகாது, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற பொது நெறிமுறைகளை நான் சொல்லவில்லை. எந்த மாதிரியான படிப்பு படிக்க வேண்டும், எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் போன்ற வழிகாட்டுதல்களை சொல்கிறேன். பல சமயங்களில் நாம் காட்டும் வழியில் இளைய தலைமுறை செல்வதில்லை. அப்பொழுது நமக்கு அந்த காரில் வந்த நண்பரைப் போல் பழியாய் கோபம் வருகிறது. கத்துகிறோம், கதறுகிறோம், கூப்பாடு போடுகிறோம். இந்த காலத்து பசங்களுக்கே பொறுப்பில்லை சார் என்று சொல்லுகிறோம். வழிகாட்டும் வேலைக்கு இதெல்லாம் உதவுமா என்ன? அந்த GPS கருவியைப் போல் சில காலம் மௌனமாக இருந்துவிட்டு மாற்று வழியை காட்டலாமே. அதையும் கேட்காவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? காரில் இருந்த GPS கருவிக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு.
நண்பருக்கு வழிகாட்ட அந்த கருவி மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய இளைய தலைமுறையிடம் ஆயிரக்கணக்கான ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கின்றன. அவர்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், பள்ளிகள், சமூக வலைதளங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டும் முயற்சியில் இறங்கியிருக்கின்றன. இருப்பதிலேயே மிக பழைய, மோஸ்ட் ஓல்டு ஃபேஷன் அண்ட் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நாம் தான். அதனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் போக்கில் விட்டுவிட வேண்டும். அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் போகும் வழி தவறு என்று தெரிந்தால் மென்மையாக அதை சுட்டி காட்டலாம். அதை விட்டுவிட்டு கத்தி கதவடைத்தால் அவர்கள் ஜிபிஎஸ் கருவியை தூக்கி வெளியே விட்டு எழுந்து விடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை காரில் நம்மை ஏற்றிக்கொள்ள மாட்டார்கள். அதே ஜிபிஎஸ் கருவியில் ஒரு ஆன்மீக உண்மையும் புதைந்திருக்கிறது. பச்சை புடவைக்காரி அப்படித்தான் நமக்கு மென்மையாக வழிகாட்டுகிறாள். அவள் காட்டும் அன்பின் வழியில் செல்லாமல் நாம் வேறு வழியில் செல்கிறோம். முதலில் அவள் சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுத்து நம்மை திருத்த பார்க்கிறாள். நாமோ தொடர்ந்து தவறான பாதையிலேயே செல்கிறோம். நமக்கு வழிகாட்ட நல்லவர்களை அனுப்பி வைக்கிறாள். அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். இனிமேலும் இவன் தவறு செய்தால் அழிந்தே போய்விடுவான் என்ற நினைப்பில் அன்போது நாம் போகும் பாதையிலே ஒரு பெரிய தடைக்கல்லை போடுகிறாள். நமக்கு ஒரு பெரிய நோய் வருகிறது. தொழிலிலே நஷ்டம் ஏற்பட்டு கையில் இருந்த பணமெல்லாம் போய்விடுகிறது. அந்த சூழ்நிலையில் அன்பின் வழியை தவிர மற்ற எல்லா வழிகளையும் அடைத்து விடுகிறாள். நாம் வேறு வழியின்றி சரியான வழியில் செல்ல வேண்டிய நிலை வந்து விடுகிறது. இதனால் நம் பயணம் தாமதப்படுமா? நம்முடைய ஆன்மீக பயணம் தாமதப்படுமா? நிச்சயமாக தாமதப்படும். ஆனால் என்னை கொத்தடிமையாக கொண்டவளின் சன்னதியில் காலமும் இடமும் கிடையாதே. அதனால் எப்பொழுது அங்கு போய் சேர்ந்தாலும் ஒன்றுதான். நாளை அவளுடன் ஒன்றுவிட்டாலும் ஒன்றுதான். 4000 பிறவிகள் கழித்து ஒன்றுவிட்டாலும் அவளை பொறுத்த மட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆண்டனி தி மெல்லோ என்பவர் இதை வேறு விதமாக சொல்லுகிறார். ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு பாதையில் செல்லும். ஆனால் முடிவில் எல்லா நதிகளும் சேரும் இடம் கடல்தான். தாமிரபரணி போன்ற ஆறுகள் சிறிது தூரத்திலேயே கடலில் கலந்துவிடும். காவேரி போன்ற ஆறுகள் காடு மலை நாடு எல்லாம் தாண்டி பல 1000 மைல்கள் பயணித்து கடலை அடைகிறது. கடலை அடைவதில் ஆறுகளுக்குள் போட்டி இல்லை. கடலை அடைந்த பின் எந்த ஆறு முதலில் கடலை அடைந்தது என்பதில் சீனியாரிட்டியும் இல்லை. ஆனால் முதலிலிருந்தே அன்னை காட்டும் அன்பு வழியில் நடந்தால் நம் பயணம் இன்பமாக இருக்கும். தவறான வழியில் நடந்தால் கல்லிலும் முள்ளிலும் வேதனைப்பட்டு கொண்டு பயணிக்க வேண்டும். இன்னும் சிலர், நான் ஒருவன் தவறான வழியில் போனால் அது இறைவனுக்கு எப்படி தெரியும் என்ற நினைப்பில் தவறான வழியில் செல்கிறார்கள். நான் தவறான வழியில் போவது பச்சை புடவைக்காரிக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காரில் செல்லும் பொழுது தவறான வழியில் போனாலே அந்த ஜிபிஎஸ் கருவிக்கு தெரிகிறதே. இந்த ஜிபிஎஸுக்கெல்லாம் ஜிபிஎஸ் ஆனான் இறைவன். எங்கும் விரவி நிற்பவன், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ணனுக்கு தெரியாதா என்ன? திருமூலர் திருமந்திரத்தில் இவர்களுக்காகவே ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். சொல்கிறேன் கேளுங்கள். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியா கலந்தெங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. அறிவில்லாதவர், தங்களை உடனிருந்து காவல் புரிபவன், கண்காணிப்பவன் இல்லை என்று தவறாக கருதி கொண்டு தவறான செயல்கள் பலவற்றை செய்கின்றார்கள். உண்மையை உணர்ந்தால் யாவரையும் உடனிருந்து கண்காணிக்கின்ற ஒருவன் எங்கும் இருக்கிறான். அவன் இறைவன். அவன் இல்லாத இடமே இல்லை. என்னிடத்திலும் நிறைந்து காவல் புரிகின்ற அவனை, எல்லா இடத்திலும் நிறைந்து காக்கின்ற அவனை அங்கனம் காவல் புரிபவனாக கண்காணிப்பவனாக அறிந்தோர் யாரும் தவறை ஒரு நாளும் செய்ய முடியாது. அவர்கள் கள்ளம் களவொழிந்தார் என்று சொல்கிறார். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. பச்சை புடவைக்காரிதான் வழியாகவும் வழியில் செல்லும் வாகனமாகவும் அது அடையும் இலக்காகவும் நம் பயணமாகவும் இருக்கிறாள் என்பதை உணர்ந்த அந்த கணத்தில் நாம் அவளுடைய கொத்தடிமையாகி விடுகிறோம். அதன்பின் பயணத்தை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். அவளே நம்மை தூக்கிச் சென்று விடுவாள். அதை அந்த பவானி பார்த்து கொள்வாள். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
வணக்கம்.